ஆன்லைன் எந்த மாதிரியான குறியீடு குறியீடுனா என்ன மாதிரியான குறியீடு கேக்குறீங்க? அந்த மேற்கோள் குறியீடு சொல்றீங்களா? இல்லைங்கய்யா, எப்படி நாங்கய்யா ஏதாவது ஒரு சிம்பிளாட்ட லைக் எப்படி சொல்றதுங்கய்யா, நம்ம இதெல்லாம் எழுதுறோம் இல்லைங்க, பின் குறிப்பு போடும்போது அந்த இடத்துல பி கு அப்படின்ற மாதிரிலாம் போடுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு ஐயத்துல கேக்குறாங்க. அது எதுக்கு அது கொடுக்கும் நினைக்கிறீங்க நீங்க? ஐயா, ஏன்னா நான் இன்னொருத்தன் நான் இதை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து லா ஆஃப் டிமாண்ட்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா பொருளாதாரம் ரிலேட்டடா எழுதுன்னு நினைச்சேங்க. அதுல பாத்தீங்கன்னா டெஃபினேஷன்லாம் வருங்க. அப்ப நான் இப்ப ஆல்ஃபிரட் மார்ஷல் சொன்ன டெஃபினேஷன் எழுதுறேன் கொடுக்குறேன் அப்படின்றப்போ நாங்க வந்து நான் தமிழ் விக்கிபீடியால ஆங்கிலத்தில் எழுத முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் தமிழ்ல மாத்துறேன் அப்படின்றப்போ அங்க அது வந்து நான் ஆல்ஃபிரட் மார்ஷலோட தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பயனை வந்து எப்படி நம்புவாங்க இங்கயா? அவர் கேள்வி எழுதுங்க, இதான் இங்க இவர் இவர் சொன்னது. ஆனா அவர் ஆனா என்னோட பயன் நினைப்பாங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் வெறும் இங்கிலீஷ் எல்லாம் சொல்லியிருக்காரு, இவர் என்ன தமிழ் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நீங்க அந்த விக்கிபீடியால இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை கொடுக்குறீங்களா இல்ல வேற புத்தகத்துல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா? புத்தகங்கள் கிடையாதுங்க, நம்மளுடைய ஆங்கில விக்கிபீடியால என்ன இருக்குங்களோ அதை நான் மொழிபெயர்த்து நான் கொடுக்குறேங்க இல்லையா? அப்ப அதுல அதுல என்ன சோர்ஸ் இது கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸ் நீங்க அப்படியே பயன்படுத்தினா போதும்னு சொன்னாங்க அந்த விக்கிபீடியால. அப்படிங்களாங்க, சரிங்க சரி. அதுல அப்ப இல்லைங்க, நம்ம தமிழ்ல தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நான் நினைச்சேங்க. தமிழ்ல கொடுக்கும்போது நம்ம கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேங்க. இல்ல இல்ல இல்ல, நம்ம அது அந்த மேற்கோள நம்ம ஆங்கிலத்துல இருந்துச்சுன்னா ஆங்கிலத்துல தான் கொடுக்கணும். சரிங்க, மொழிபெயர்க்கும் போது சில இடங்கள்ல தப்பா மொழிபெயர்க்கும். சரிங்க, அந்த மாதிரியான இடத்துல நீங்க வந்து சரி செஞ்சுக்கலாம். சரிங்க, நான் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணலைங்க, நானா தான் மொழிபெயர்த்து போட்டுருக்கேன். தெரியாத வார்த்தைகள் மட்டும் ஐயா சொன்ன மாதிரி விக்ஷனரி யூஸ் பண்றேங்க. நீ தையாட்டு கேட்டலைங்க இல்லையா, சோ அதனால விக்ஷனரி யூஸ் பண்றாங்க. எனக்கு டெஃபினேஷன் மட்டும் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலைங்க. சொல்ல சொல்லலாம், சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்ன, முதல் ஒரு சந்தேகம் கேட்டப்ப அது எனக்கு புரியல, நீங்க பதில் அளிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்னால பேச முடியல சார். முதல்ல அவர் என்ன கேட்டார்னா, ஒரு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ஒரு டெஃபினேஷனை நான் தமிழ்ல கொடுக்கலாமா, அது எப்படி கொடுக்கணும் கேட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு அந்த இடத்துல நான் ஒரு குறியீடு மேல பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்த. அதாவது நம்ம மூலநூல திருத்தும் போது கூட காண்க அப்படின்ற எழுத முடியாது. ஆனா விக்கிபீடியால என்ன பண்ணலாம்னா, நமக்கு புரியுற மாதிரியான மொழியில எழுதிக்கலாம். விக்கிபீடியால அந்த கண்டென்ட் மாறாம நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆரியன் ராஜ் கேக்குதா? உள்ளடக்கத்துக்கு எந்த பாதிப்பு வராம எழுதிக்கலாம். வரையறை அந்த மாதிரி விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியலன்னா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் கருவியை கூட உபயோகிக்கலாம். இப்ப என்னன்னா, உண்மையா ஒரு விஷயம் என்ன, தமிழ் விக்கிபீடியால ஆசிரியர்கள் எழுத முயற்சி பண்ணும் போது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கூகுள் டிரான்ஸ்லேட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மொழிபெயர்ப்பு கூகுள் டிரான்ஸ்லேட்டோட மொழிபெயர்ப்பின் தரமே உயர்ந்தது. பாக்ஸ்ல போட்டு பண்ண நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறாங்க அவங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடுதுன்னா, நல்ல மொழிபெயர்ப்புகள் மாறிடுது. அப்படியேதான் எடுத்துக்கூடாது. நம்ம கண்டென்ட் எடுத்து இங்கிலீஷ்ல போடுறோம், தமிழ்ல என்ன வருதோ அதை அப்படியே பயன்படுத்திக்கிறாரு. அந்த பிளேஸ்லயே எடிட் பண்ணி சரியான வாக்கியமா மாத்தி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, அதை வந்து விக்கிபீடியா தன்னுடைய மொழியாக்கத்தை மொழிபெயர்ப்பை மேம்படுத்துவதற்கு கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து பயன்படுத்துது. அதனால நாம செய்ய 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 இனி நாளடைவுல அது என்ன ஆயிடும்னா, மொழிபெயர்ப்பினுடைய தரம் கூகுள் டிரான்ஸ்லேட்டோட மொழிபெயர்ப்பினுடைய தரமே கூடுது. ஆமாங்கய்யா, ஆமா. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு பேராகிராஃப் கூட நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் அப்படியே யூஸ் பண்ணாம அந்த பாக்ஸ்லயே வச்சு நம்ம எடிட் பண்ணி ஃபைனல் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதை சப்மிட் கொடுத்து அதை காப்பி பண்ணிக்கிற வாய்ப்பை அதை அப்பவே கொடுக்கும். நம்ம முழுமையா முடிச்ச பிறகு நமக்கு டேங்க் பண்ணும் அந்த டிரான்ஸ்லேட், கூகுள் டிரான்ஸ்லேட் கருவியே மொழிபெயர்ப்பை மேம்படுத்த உதவியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லும். சோ அப்ப நம்ம வந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து இதுல பயன்படுத்தலாம் தாராளமா. ஐயா, ஒரு கேள்வி இருக்குங்க. இப்ப நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நீங்க, அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் நீங்க. இப்ப நான் வந்து தமிழ்
தருறாங்க அதுக்கு நான் வந்து ஆங்கில ரெஃபரன்ஸ் கொடுக்கலாமாங்கயா தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா அந்த அந்த கட்டுரைக்கான ரெஃபரன்ஸ் ஆங்கில கட்டுரைக்கான மேற்கோள்கள் ஆங்கில பத்திரிகைகளா இருக்கும் ஆங்கிலத்துல இணையத்துல வந்த செய்திகளா இருக்கும் அதைத்தான் நம்ம அப்படியே கொடுக்கணும் நாம அதை தமிழ் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நிகழ்ச்சி தொடங்கிடலாம் மணி 6:10 மேல தாண்டி போயிட்டு இருக்குது 6:08 தாண்டி ராமஜெயம் மேம் சார் சார் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கறனால என்ன இது பண்ண சொல்லிருக்காங்க நான் தான் அட்மிட் கொடுத்துட்டேன் சரி 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 சார் நல்லது 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 மேம் பேசுனாங்க இருந்தாலும் அவங்க பேர் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் சரி நல்லது நல்லது சார் பார்த்துக்கலாம் இல்ல நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆ சார் நல்லது ரொம்ப நன்றிங்க சார் ஓகே சார் ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்ய கலை அறிவியல் கல்லூரியின் கனித்தமிழ் பேரவையினுடைய விக்கி திட்ட பயிற்சி முகாமின் 5வது நாள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதே மாதிரி பங்கேற்பாளர்கள் அனைவரையும் ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்யாவின் கனித்தமிழ் பேரவை அன்போடு அழைக்கிறது. இப்பொழுது முறையாக நம்முடைய நிகழ்வு 5வது நாள் நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வை செல்வி ரேஷ்மா அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். சிறப்பு விருந்தினருடைய அறிமுக உரையை செல்வன் ஆர்லின்ராஜ் அவர்கள் வழங்குவார்கள். இறுதியாக நன்றி பவித்ரா அவர்கள் தருவார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு இப்பொழுது இந்த நிகழ்வை நான் செல்வி ரேஷ்மா அவர்களுடைய கையில் ஒப்படைக்கிறேன். செல்வி ரேஷ்மா நீங்கள் தொடரலாம். இன்று இந்த கூடுகையில் அமைந்திருக்கும் அனைத்து மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கனித்தமிழ் ஆர்வலர்கள் தமிழர் அறிஞர் பெருமக்கள் விக்கிமீடியர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இன்று சிறப்பு விருந்தினர் மற்றும் பயிற்றுநராக விளங்கும் ஐயா தகவல் உழவன் அவர்களை சிறப்புரையாற்ற சகோதரன் ஆர்லின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி ரேஷ்மா. தகவல் உழவன் ஐயாவை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவரது இயற்பெயர் லோகநாதன். இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு தகவல் உழவன் தமிழ் உழவன் எனும் சிறப்பு பெயர்களும் உண்டு. இவர் 11 ஆண்டுகளாக விக்கிபீடியாவில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இவர் இதுவரை 320,027 தொகுப்புகளை செய்துள்ளார். இவர் பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் விக்கிபீடியாவில் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது இவர் பல்வேறு வகையான நிரல்களை உருவாக்கி விக்கிபீடியாவிற்கு தந்துள்ளார். நமது தமிழ் விக்ஷனரியில் தமிழ் கலை சொற்களை பெருமளவில் சேர்த்த பெருமை ஐயாவையே சாரும். மேலும் இவர் நமது 7வது நாள் வகுப்புகளில் இன்று வரை நமக்கு எத்தகைய ஐயம் ஏற்பிடணும் புலனாய்வு குழுக்களில் கேட்கும் போதும் அதை சலிக்காமல் நமக்கு துணையை உறுதுணையாக இருந்திருக்கிறார். இவர் தமிழ் விக்கியின் நிர்வாகிகளுள் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய ஆளுமையை அறிமுகம் செய்து வைப்பதில் நானும் எங்கள் கல்லூரியும் எங்கள் கனித்தமிழ் பேரவையும் பெருமை கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நல்லதார்லின் இப்பொழுது இந்த அமர்வை நாங்கள் தகவல் உழவன் ஐயா கையில் ஒப்படைக்கிறோம். தகவல் உழவன் ஐயா தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சொல்லுங்க. ஆங்கில வார்த்தைக்கு ஈடான தமிழ் சொற்களை எவ்வாறு அறிவிக்கலாம்? இது வரைக்கும் டிக்ஷனரி இல்லாத ஆங்கில வார்த்தைகள் அதற்கு ஈடான தமிழ் சொற்களை மாணவர்கள் எவ்வாறு அந்த மாதிரி பதிவேற்கலாம் அப்படிங்கிறது. நல்ல கேள்வி, நன்றி. இப்ப நீங்க மொழிபெயர்ப்பு வந்து பண்ணும்போது துறை சார்ந்த சொற்கள் சில புதிய சொற்கள்லாம் வந்து இங்க தேடி பாருங்க, முதல்ல இருக்குதான் பாருங்க. இருந்தா அந்த அந்த விளக்கம் உங்களுக்கு பொருத்தமா நல்லதா படுது
பொருத்தமா இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லாட்டி அதை திறந்து நீங்க அந்த இடத்துல எழுத ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஹேஷ் குறியீடு போட்டு பொருள்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதில தொகுன்னு இருக்கும். அதுக்குள்ள நான் நிறுத்திட்டேன், இருங்க நான் சொல்றேன். ஒரு சொல்லு இருந்தா செய்யலாம், அதான் ஒரு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. திரை வந்து நான் அதுக்குள்ளேயும் செஷன் முடிஞ்சிச்சுன்னு நிறுத்திட்டேன். இப்ப எடுத்துக்கட்டா ஒரு சொல்லு செஞ்சு காமிக்கிறேன், இருங்க நான் எடுத்து வச்சேன், மறந்துட்டேன் அத. சமீபத்துல கூட நான் ஒரு சொல் தேடுனேன், சொல்லுங்க. மைக்ரோபீன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்ல, அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் நெகிழிலேயே ரொம்ப. ஏன் மகாலிங்க தான் பேசுறீங்க? ஒரே சொல். ஆமா, நீங்க வந்து நீங்க எப்படி செஞ்சிருந்தீங்கன்னா அதை எப்படி உருவாக்கணும்னு நம்ம காமிப்போம், அப்பதான் உங்களுக்கு நூல் நல்லா புரியும். ஓ, அது வந்து நீங்க பண்ணையில ஆரம்பிச்சிருந்தீங்க மைக்ரோ பீட்ஸ். பெரும்பாலும் ஒருமையில தான் அதுல சொல்ல ஆரம்பிக்கணும், அதனால நான் நீக்கிட்டேன். உங்க அவசரத்தை செஞ்சதுனால மன்னிக்கவும், அங்க வரலாற்றுல உங்க பெயர் இல்லை. இந்த படம் வந்து அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, நெகிழி மணி பிளாஸ்டிக்கோட அந்த சின்ன ஒரு இதோட அளவு பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். இத கட்டுரை வந்து பெரும்பாலும் ஆங்கில விக்கிபீடியாக்கு கட்டுரை எழுதக்கூடாது, நம்ம இணைப்பு தரக்கூடாது. தமிழ்ல இந்த கட்டுரை இல்லாதனால நான் வந்து அது கொடுத்து வச்சிருக்கேன். இதுல போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த படம் இருந்தது. நான் என்ன பண்ண, இந்த படத்தை அழுத்தி பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, லட்சுமியில பாருங்க, காமெண்ட்ஸோட இதுல இருக்கு இல்லைங்களா, இந்த படம் இருக்கு பாருங்க. மற்றவங்களுக்காக சொல்றேன், இந்த படம் இருக்கு. இதை அழுத்தி இந்த கோப்பின் பெயரை மட்டும் எடுத்துக்கிட்டேன், நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அந்த உரிய சொல் தமிழ் சொல் எங்க இருக்கு, இதுல போயிட்டு இப்ப நெகிழிமணி இதை நீங்க தான் உருவாக்குனீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்து சொல்றேன், வரலாறுல பாக்குறேன். டிஎன்எஸ் மகாலிங்கம் எழுதிருக்கீங்க 2020. இது மாதிரி நீங்க செய்யற எல்லா பதியுமே மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவர் வந்து எப்படி உருவாக்குனார் அப்படின்னா, அவர் பாருங்க இது மட்டும் தான் செஞ்சிருந்தாரு, சரிங்களா. நான் வந்து எப்படி அதை மேம்படுத்தினேன் அப்படிங்கிறத நீங்க இப்ப இப்ப பாக்கலாம். நீங்க நான் செஞ்ச நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொல்ல வந்து நாங்க மேம்படுத்திருக்கோம். இப்ப பாருங்க, பொதுவகத்தில் ஒளிக்கோப்பு உருவாக்கப்படவில்லை. இது வந்து ஒரு சின்ன நுட்பம், இது ஆண்ட்ராய்டுக்காக உருவாக்குனது. அது கூடிய சீக்கிரம் விக்கி தரவுலையும் அது இணைக்கணுங்கிறதுக்காக அப்படியே நிக்கிது. அது சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் தெரியல. நீச்சல்காரன் இது மாதிரி சீனி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, பாலாஜி எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு அவங்கெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு இதற்குரிய மேம்பாடுகளை செய்யலாம் நம்ம. சரி, இந்த படத்தை இங்கேயும் பயன்படுத்தியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா தனி இந்த படம் போடாதுக்கு முந்தைய எப்படின்னா, இந்த படம்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்குவோமே, இதில் இந்த பகுதியில் தமிழில் தான் கொடுக்கணும். பாருங்கள், படம் இல்லை, படத்தை நான் படி எடுத்தாங்க. இந்த ஒளிக்கோப்பு படம் படம்னு இருக்கும், படம்னு அழுத்திட்டு இப்படி ஒட்டிட்டு முன் தோண்ட மட்டும் உடனே வந்துடும், 1 நிமிடம் தான் ஆகும் அதுக்கு. சரி, இந்த சொற்கள் வந்து எப்படி காமன்ஸ்ல இருந்து இந்த படம் வந்து இங்கேயும் ஆங்கில விக்கிபீடியாக்கும் பயன்பட்டதோ அதே மாதிரி இந்த சொற்கள்ல 100 திட்டம் நடைமுறையில் இருக்கு. நான் விக்ஷனரிக்காக தனிப்பட்ட எந்த ஒரு திட்டமும் இந்திய அளவில் இது வரைக்கும் நடக்கலை. அதை வந்து கூடிய சீக்கிரம் செயல்படுத்துவோம். அப்போ வந்து இந்த படங்கள்லாம் வந்து பிற இந்திய மொழிகளுக்கும் பயன்படும். அந்த நோக்கத்துக்காக தான் இதை வந்து இந்த இந்த நுட்பத்தில் அதை பயன்படுத்துகிறோம். அவ்வளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வினாக்கள்? என்னுடைய ஒரு ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு அதில் தொடர்ந்து பயணப்பட்டீங்கன்னா நிறைய பேர் அந்தந்த துறையிலேருந்து உங்களுக்கு வந்து உதவுவாங்க.
உங்களுக்கு அதுக்கு முன்னால எவ்வளவு நேரம் கிடைக்குதுங்கறத நீங்க முடிவு பண்ணணும். ஒரு நிமிடமா, ஒரு மணி நேரமா, ஒவ்வொரு நாளுமா, இல்ல வார வாரமா அப்படிங்கறத முடிவு பண்ணி என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா, இல்ல ஆழமத்தடியில விக்கிபீடியால கேட்டீங்கன்னா, நான் பெரும்பாலும் விக்கி மூலத்துல விக்ஷனரியில இருப்பேன் சரிங்களா. அந்த இடத்துல வந்து என்னுடைய மேல பாருங்க ஆழமத்தடியில எழுதினீங்கன்னா நான் வந்து உடனடியா உங்களுக்கு உதவ முடியும். நீங்க தான் முடிவு பண்ணணும், அதை நம்ம முடியும், நம்ம தான் செயல்பட முடியும், அதை மனசுல வச்சுக்கீங்க. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. விக்கி மூலத்திலையும் விக்ஸனர்லையும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பம் நம்ம ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடி இருந்து பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்க. அப்புறம் ஒரு அனுபவம் நீங்க இப்ப சொன்னதுனால விக்கி மூலத்தை நம்ம திருத்திக்கிட்டே விக்ஸனர்லையும் நம்ம இதை கொண்டு வர முடியும். ஒரு விக்கி ஒரு அகராதி சொல்ல நம்ம உருவாக்க முடியும். ஆமாங்க. அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதுல ஒரே ஒரு ஐயம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் வந்து புவியியல் அகராதிய மீட்பு பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்க. அதுல புவியியல் அகராதினா ஆங்கிலத்துல இருக்கிறது தமிழ் விளக்கம் தமிழ் விளக்கம் கொடுக்குறாங்க. அது சில வந்து சில கலைச்சொல் அகராதி சொல் போல இருக்குது. அந்த அகராதி சொல்ல நான் பிக்சரில் கொண்டாந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அதனுடைய அந்த ஆங்கிலத்தை ஆங்கில பகுதியில கொடுக்குறேன். இது இப்ப இந்த மாதிரி நம்ம தரலாமா என்பது என்னுடைய. இப்ப ஒரு சொல் சொல்லுங்களேன். ஜியாலஜி எடுத்துக்கோமே. ஜியாலஜி சொல்ல சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அரிமேடை அப்படிங்கிற ஒரு சொல்ல தமிழ்ல சொல்றீங்க இல்லையா? ஆமா. அது ஆங்கிலத்துல எப்படி இருக்கு? நம்ம மூலத்துல அப்ரேஷியன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு இணையாக அரிமேடை நம்ம கொடுத்துருக்காங்க. வேவ் கட் பெஞ்ச் அல்லது அப்ரேஷன் பிளாட்ஃபார்ம்னு ரெண்டு சொல் இருக்கு. நிலவியல்ல டிவியே மொழிபெயர்த்திருக்காங்க. அது ஒத்து வருமா பாருங்க. ஏன்னா அந்த அரிங்கிற சொல்லும் இந்த பாருங்க அலை அரிமேடை இது யார் தமிழ் தமிழ் இணைய கல்விக்கழகம் கொடுத்துருக்காங்க அதை சரிங்களா. அதேமாரி தமிழ் இணைய கல்விக்கழகம் தான் கொடுத்துருக்காங்க அரிமேடை அப்ரேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற சொல்லையும். அவங்க வந்து தமிழ் இணைய கல்விக்கு பெரும்பாலும் வந்து கூட்டு ஆங்கில சொல் தான் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்ப்போமே. ஆங்கில கூட்டு சொற்கள் ஏறத்தால் நிறைய சொற்கள் அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து அது பொருத்தமா இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி நீங்க தனியாவே உருவாக்கலாம். அதுதானே அவங்க வீணா அரிமேடை நீங்க கொடுத்து பாருங்கய்யா. நீங்க அரிமேடை கொடுத்து பாருங்க. இல்ல அந்த மாதிரி செய்வது சரியா அந்த சொல் இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கிறதுனால நீங்க இங்கிலீஷ்ல தமிழ் இங்கிலீஷ்ல என்ன மொழிபெயர்ப்பு கொடுப்பீங்க? இருங்க அரிமேடை. சரி, இதுல விளக்கம் வந்து இப்ப இதுல வந்துட்டீங்க இல்லையா? அரிமேடை வந்துட்டீங்க. இந்த சுட்டி இங்க அழுத்துறீங்க, அப்படியே கீழே போறீங்க. டிஏன்னு இருக்கும். இது பெயர் சொல் தானே? நவுன் டிஏ. நவுன் டிஏங்கிறது அழுத்திங்க, கீழே இருக்கும். இந்த இடத்துல இருக்கு. இருங்க, இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா, அது மேல வந்திருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, இப்ப ஹேஷ் குறியீடு போடுறீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. அரிமேடைன்னு ஒரு விளக்கம் சொல்லுங்க. நீங்க தமிழ் சொல்லுங்க. அதான் நம்ம முன்னேற்பாடு பண்ணி வச்சுக்கணும். சொல்ல முடியாதுன்ட்டு இல்ல. மேடைனா மேடு, மேடுதான மேடைன்னு சொல்றோம் இல்லையா? அப்படியா, மேடாக உள்ள அரிங்கிறது எது? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த கெமிக்கல் பயன்படுத்தணும். கத்தி எல்லாம் அந்த மாதிரியான கட்டத்துல அரிமேடைனா. சரி, நம்ம ஒரு வடிவம் தரத்தை மட்டும் பேசுவோம், பொருளாம் அப்புறம் பார்ப்போம். அரி மேடாக உள்ள பாறைக்கல் அப்படி சும்மா இருக்கு. பொருத்தமான மொழிபெயர்ப்பு இல்லை. பொருள் கிடையாது, பாறைக்கல் அப்படின்னு போட்டுட்டேன் சரிங்களா. போட்டுட்டு இல்லை விளக்கம் பத்தில் இன்னும் நிறைய விளக்கம் தரணும்னா திருப்பி ஒரு சரி இப்படி முன்தோற்றம் பாருங்க. ஒரே ஒரு வரியில விளக்கம் கொடுத்துட்டு முன்தோற்றம் பாருங்க. உரிய படிவம்லாம் அதுவே போட்டுக்கோங்க உங்களுக்கு சரிங்களா. இந்த பாருங்க தமிழ் பொருள் இதெல்லாம் வந்து நீங்கள் சேமிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அதுவே கொடுத்துக்கும். பாணி அகராதி இருக்கு, தமிழ் புலவர்ல இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. இதை அழுத்துறீங்கன்னா இப்போ கூட நீங்க பார்க்கலாம் அரிமேடை தமிழ் புலவர்ல இருக்கா இல்லை. இங்கிருந்து கூட நீங்க எடுக்கலாம். வாணி தொகுப்பராதியில் இருக்கா பார்ப்போம், அழுத்தி பார்ப்போம். பெரும்பாலும் தமிழோட கூட்டு சொல்லுக்கெல்லாம் பெரும்பாலும் தனி சொல்லுக்கு உங்களுக்கு கிடைக்காது. கூட்டு சொல் கிடைக்கிறது ரொம்ப கடினம்னு நினைக்கிறேன் நான். அகராதி இதெல்லாம் பழைய அகராதி. ஸோ ஒரு இணைப்புக்காக நான் கொடுத்துருக்கேன். இங்க
டிடிஏ அதுல பாப்போமே, தமிழ் லெக்சிகன்லயும் இல்ல. அது நிறைய தேவைகள் தமிழ் சொல்லுக்கு இருக்கு, அது அதுதான் நான் சொல்றேன் நான். இதுல வந்து இப்ப உதர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம், இதுதான் வேணும்னு நான் சொல்றேன் நான். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அரிமேடை நீங்க எடுத்து பாத்துடும் இல்லைங்களா, நான் மத்தவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களை சொல்லல. இருங்க, இப்ப இத ஒருத்தர் படி எடுத்துக்கிட்டா இருப்ப, சரியா? வேவ் கட் பெஞ்ச் அது கட் எடுத்துக்கிட்டு அரிமேடை அழுத்திட்டு எழுதுறேன் அப்படின்ட்டு இதுல போயிட்டு இந்த டெம்ப்ளேட் போடாருன்னு வச்சுக்கோமே, போட்டுட்டு அவர் பாட்டுக்கும் முதல்ல தமிழ் நடுவில் இருக்கிறது தான் ஆங்கில விளக்கம், ஹேஷ் போட்டு பாட்டிங்கன்னா ஆங்கில பகுதிக்கு போயிடும், இங்கே வந்துடும் அது, சரிங்களா? இப்படி போடக்கூடாது. தமிழ் சொல் எழுதும் போது கண்டிப்பாக தமிழில் விளக்கம் எழுதிட்டு தான் ஆங்கில விளக்கம் நீங்கள் எழுதுறீங்களா எழுதாமல் போகிறீங்களா அது உங்கள் விருப்பம், ஆனால் எழுதுனா நல்லது. ஆனால் கண்டிப்பா தமிழ்ல தமிழ் சொல்லுக்கு விளக்கம் தர்ற மாதிரி இருந்தா தமிழ் சொல்ல உருவாக்கலாம். இப்படி தமிழ் ஆங்கில அங்க இருக்கிறத எடுத்து எடுத்து காப்பி போட்டு காப்பி போட்டு செய்யக்கூடாது. நான் சொல்ல வந்து சரியா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். எந்த ஒரு தமிழ் சொல்லியும் தமிழ் விளக்கம் கொடுக்காம எழுதாதீங்க தயவு செய்து. நன்றிங்க. பயன்படுத்தும் சொல்களை விக்கியாகரத்தில் சேர்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது சொல்லுங்களேன், இப்ப எனக்கு டக்குன்னு வரல. யூசுப் ஐயா, நீங்க உங்களுடைய ஒலி வாங்கிய இப்ப திருச்சி பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுப்பாடுவாங்க. சொல்றேன், சொல்ல முடிச்சிடுறேன். இப்ப நான் திருச்சிக்கு நான் படிச்சு போனப்ப 86 87 எல்லாம் பண்ண கடுப்பாடுவாங்க. கடுப்புன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நம்ம எங்க ஊர் பக்கம் எல்லாம் சேலம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, கடுப்பாச்சுன்னா வயிற்றோட்டம்தான் கடுப்புன்னு சொல்லுவான், வயிற்று கடுப்பு அப்படிமோ. எனக்கு அது ரொம்ப நாளா புரியவே இல்லை கடுப்புன்னு. என் கோவப்படுறதா அவன் சொல்றாங்க, கடுப்பு கலப்பாதரா அப்படிம்பாங்க. இது மாதிரி வட்டார சொல் அதை வந்து எழுதலாம். இதுல வந்து இது பாருங்க, இதுல பாரு எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. நீங்க என்ன சொல்ல அதுல அழுத்த பொருளுக்குள்ள போயிட்டு இதுல பாருங்க எடுத்துக்காட்டு எழுதிருக்கேன். நிறைய அதை பத்தி தமிழ் டிக்ஷனரி பத்தி நிறைய பேசலாம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா ஹேஷ் போட்டா நீங்க வந்து வயிற்றோட்டம் எழுதுற பாருங்க. ஒரே சொல்ல எழுதிட்டேன். சரி, அது விளக்கம் தரணும் அப்படின்னு என்ன பண்றதுன்னா, ஹேஷ் போட்டு ஒரு கோலன் அரைப்புள்ளி போட்டுட்டு எழுதுனீங்கன்னா வந்துடும், அது கீழே இணைஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ஹேஷ் போடுறது 1 2 3 எழுதுறதுக்காக, 10 13 எழுதிட்டேன் உழுக்கு சும்மா அந்த பயிற்றோட்டத்துக்கு என்ன பொருள் நீங்க எழுதியிருக்கேன் நான். அதை இப்படி செய்யலாம் நீங்க. யூசப் நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு சொல்லுங்க, நம்ம செஞ்சு பார்ப்போம். அதை வட்டார வழக்கு, வட்டார வழக்கு கண்டிப்பா இது பண்ணலாம். அக்கம் பக்கம்னு ஒன்று ஒரு சொல்லா இருக்குது. ஒரு சொல் எப்பவும் இரட்டை சொல்ல ரெண்டா தான் வரும், இரட்டை கிளவி கிடையாது, ஒரு சொல் ரெண்டா வரும். அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இணையகரா இணை சொல்லும்பாங்க. அது எப்பவுமே ரெண்டு ரெண்டு தான் இருக்கும். தாய் தந்தைன்னு சொல்றோம் இல்லைங்களா, தாய்ங்கிறது பொருள் வேற, தந்தைங்க பெற்றோர், பெற்றோர் ஒரே சொல்லு. அக்கம் பக்கம் பாடல் கூட இருக்கு பாருங்க, அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரசம் கொஞ்சம் மிளகு தண்ணி, ரசம் அப்படின்றதுக்கு வந்து மிளகு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க மிளகு தண்ணி. இப்ப இது பேசுறது யாரு, அர்லீனா? ஆமாங்க, யாருலயும் தாங்க. மிளகு தண்ணி இதுல பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரம், 2 சொல்லினா 3 சொல்லினா அதெல்லாம் வருதுகள். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் வந்து வர்ற பசங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. பசங்களாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம ஏதோ செய்யாம விட்டுட்டா நம்ம மொழிக்குங்கிறது இதுல தெரியுது. மிளகு தண்ணி இல்ல, தமிழ் மாணவர்கள் வந்து அவங்களுடைய தேவை வந்து இருந்தாதான் மிளகு இத்து வருமா? மிளகு தண்ணி இத்து வருங்க. நீச்சல்காரன் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, நிறைய படிக்கணும். மிளகு தண்ணி, சரிங்களா? ஒரு நிமிஷம், ஒரு அழைப்பு நிறுத்திட்டு வந்துட்டேன். இப்ப மிளகு தண்ணி, சரிங்களா? நான் வந்து அதை உருவாக்கல, நீங்களே நாளைக்கு செஞ்சு பாருங்க. இதே இடம் இருந்தா சொல்லுங்க. கீழே வரீங்க, நவுன் டிஏன்னு இருக்கும், அழுத்திட்டீங்க. அதை அழுத்தினீங்கன்னா மேல இங்க வந்துடும் அது, சரிங்களா? இதுல வந்து ஹேஷ் குறியீடு போடுறோம், போட்டுட்டு ரசம்
ரசம்ங்கிறது கூட தமிழ் சொல்ல விளையாட்டு இருக்கு. ரசம் என்ற உணவு பண்டம், பண்டம் சொல்லாமா மிளகுச்சாறு. சரி, இதுக்கு என்ன விளக்கம், என்ன சொல்லலாம் நம்ம? அது உணவு பண்டம் சொல்லாமா? உணவு ரசம் என்ற சமைத்த உணவு, உணவு பொருள் சொல்லாமா? எனக்கு அந்த இடத்துல தடுமாட்டா இருக்கு, நீங்களே இது பண்ணிக்கீங்க. எழுதிட்டு முன்தோற்றம் பாருங்க, அது சரியா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, ஆங்கிலத்தில் வருது, நடுவில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும் உங்களுக்கு. அதை நான் மாற்றி வைக்கிறேன் அப்புறம். ஆ சரிங்களா, உணவு பொருள் இது திரையில் உங்களுக்கு தெரியாது சரியா அளவுனால. ஆங்கிலத்துலையும் தெரியல, அதனால நான் இப்படி போடுறேன். ஆ சரியா, இது வந்து எப்படின்னா ஒரு சமைக்கிற மாதிரி தான், கோலம் போடுற மாதிரி, ஓவியம் வர மாதிரி தான் கிருஷ்ணகிரியில் செயல்படுறது. நீங்கள் தரவுகளை வந்து விரிதாளில் வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையாக செயல்படுத்தலாம். நீங்கள் உணவு பொருள் ரசம் நீங்கள் ஆங்கிலத்தில் வந்துடுச்சு சரிங்களா. இப்படி தான் உருவாக்கணும், சேமிச்சிருங்க. சேமிச்சிட்ட பிறகு கீழே பகுப்பு வரும் சரிங்களா. உணவு காமிக்கிறேன் உங்களுக்கு, நம்ம இணைந்து செயல்படும் போது தான் அது ஒரு முழுமையான வடிவம் வரும். ஆ சரிங்களா, நம்ம ஆய்வு மாணவர்களாக இருக்கிறதுனால நான் ஒரு வந்து ஆய்வு அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட பேசணும். நினைப்பேன் உணவு கீழே பகுப்பு இருக்கு பாருங்க, இந்த பகுப்பில் வந்து வட்டார சொற்கள் என்ன, வட்டார சொற்கள், வட்டார சொற்கள் ஏற்கனவே இருக்கா, வட்டார வழக்கு சொற்கள் ஏற்கனவே இருக்கு பாருங்க. சும்மா ஒரு இதுக்காக செஞ்சு பார்ப்போம், அதை நேரம் கருதி நான் இங்க இணைக்க கூடாது, நான் இணைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. வட்டார வழக்கு சொற்கள்ல போனீங்கன்னா இங்க பாருங்க, கொங்கு நாட்டு வட்டார சொற்கள் காலியா இருக்குது, செட்டி நாட்டு வட்டார காலியா இருக்கு, சேலம் வட்டார சொற்கள், திருநெல்வேலி நெல்லை வட்டார சொற்கள் மூணு தான் இருக்குது சரிங்களா. உசுப்பு, உப்புசம், பூசார மரம், இதில் நீங்கள் வந்து மிளகு தண்ணி இணைச்சிக்கலாம். நீங்கள் இந்த பகுப்பை இணைச்சிக்கணும். ஆ நீங்கள் செயல்படுங்க, நான் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன் சொல்கிறேன். வேற ஏதாவது வேணும்? என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு விரிதாள் எடுத்துக்கங்க, கூகுள் விரிதாள் எழுதுனா எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து உடனே ஐயம் கேட்கலாம். இதை இதுக்கு நான் அதனால் இப்படி எழுதி எடுத்துக்கிட்டுங்க, அதை மட்டும் செஞ்சு முடிச்சிடுறேன். நான் ஒரு வினாவுக்கு தொடர்புடையதையும் சொல்லலன்னு எனக்கு கொஞ்சம் திருப்தி இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். லிப்ரே ஆஃபீஸ் வந்து நான் எப்பயுமே கட்டற்ற மென்பொருள் தான் பயன்படுத்துவேன், நீங்களும் நிரூபிக்கலாம் விண்டோஸில் அதை. சரி, கூகுள் விரித்தாலும் ஏறத்தாலும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆ இதில் வந்து அந்த தலைப்பு கொடுத்துக்குங்க, சொல் தலைப்பு, மிளகு தண்ணீர், மிளகு தண்ணி. இதுல வந்து விளக்கம் கொடுங்க, இதுல வந்து ஆங்கில சொல் கொடுங்க. இது கூட்டா செய்யும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆங்கிலம் சொல்லுங்க, இதுல படம் இருந்தா படம் எழுதுங்க, அந்த படம் கோப்பின் பெயர் எழுதுனா போதும், புத்தகத்துல இருந்து முடிஞ்ச எழுதுங்க, அப்படி பரவாயில்ல விட்டுடலாம். அதை இதை விட்டுட்டு இதை அப்படியே கூகுள் தாளில் ஒட்டி, இங்கே ஒரு வசதி இப்படி இருக்கும், விக்ஷனரியில் பதிவேற்றுங்கிற மாதிரி அழுத்தினீங்கன்னா விக்ஷனரி ஏறும். அது மாதிரி நீச்சல்காரன் செஞ்சுருக்காரு, அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே செஞ்சாருன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. இப்போ அதன்படி நம்ம ஏற்றிடலாம் அதை. ஏன் கூகுள் ஷீட்டில் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே பகிர்ந்துக்கலாம், இந்த இங்கே இந்த டாக்குமெண்ட்டை பகிர்ந்துக்கிட்டு நம்ம தலைப்பெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு போகலாம், இன்னொருத்தர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு போகலாம் ஆச்சுங்களா. உங்கள் பேராசிட்டை காமிக்கலாம், அவர் சரின்னு பண்ண பிறகு ஒரே ஒரு பொத்தனை அழுத்தினீங்க நேராக ஆகிடும். அதனால் விக்ஷனரியில் வந்து எல்லாத்தையும் ஏன் பேரில் நான் செஞ்சிக்க மாட்டேன், எனக்குன்னு தனியாக இருக்குது. இன்னொரு பயனர் பெயர் இருக்கார், அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது காமிச்சிட்றேன். இறுதியாக நிறையா சொல்லிட்டு இருக்கேன்ல, தமிழ் பாட். இது கூட்டு பணிக்காக இந்த கணக்கு நான் உருவாக்கி செஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் ஏற்கனவே செயல்பட்டுருக்காங்க, சண்முகம், சோடா பாட்டில், இளங்கோவன், கணஸ்கை. எனக்கு கணஸ்கை வந்து ஒரு 25,000 கட்டுரையை வந்து ஆங்கில விக்கிபீடியாவில் உருவாக்கியிருக்காரு.
ஏடபிள்யூபின்னு ஒரு கருவிக்கு வந்து எஸ்சிஎஸ்சியோட நம்மளுக்காக டிக்ஷனரிக்காக செஞ்சு கொடுத்தாரு. அதை இந்த கிளிக் பண்ணீங்கன்னா அதோட வரலாறுலாம் பார்க்கலாம் நீங்கள். இதில் இதில் இந்த திட்டத்தை இந்த இந்த கணக்கின் வழியை அதை ஏற்றிடலாம். இல்லை நானே வந்து செஞ்சு நான் என் பேரில் ஏற்றிக்க விரும்புகிறேன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் கணக்குன்னு செய்யலாம். அதுக்கான பயிற்சி நான் தருவேன். ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கை கையால் செஞ்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் ஒரு 10 சொல்ல 1 நிமிஷத்தில் செய்ய முடியும். நம்ம அதுக்கான நம்ம தானியக்க முறைகள்லாம் வந்து இருக்குது. 10 நொடிக்கு ஒரு சொல்லை உருவாக்கலாம். அதை வந்து பல முறையில் இருக்குது. கூகுள் விரிகால் செஞ்சீங்கன்னா நீச்சல்காரன் செஞ்சுருக்க முறையை பின்பற்றலாம். இந்த மாதிரி லினக்ஸ் கம்ப்யூட்டர்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து சிஎஸ்வி லோடர் பயன்படுத்தலாம். அப்லோடர்னு தனியாகவே எழுதியிருக்கோம் நாங்கள், சீனிவாசன் எழுதியிருக்காரு. இல்லை ஏடபிள்யூபினா நீங்கள் வந்து அதுக்கும் தனியாக பயிற்சி தரதுன்னா தரலாம். இல்லை நீங்கள் பயிற்சி நேரம்லாம் எடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்களையோ இல்லை நாளைக்கு வராரு பார்த்தீங்களா பாலாஜி அவரையோ இவங்களையெல்லாம் கேட்கலாம். அதனால் உங்களுக்கு ஆர்வம் முக்கியம். ஆர்வத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா தரவை எப்படி ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி கொடுப்போம். குறைந்த நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த கருவிகள் தானிய கருவிகள் வந்தால் நீங்கள் உங்கள் பேரில் ஏற்றலாம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நேற்று முதல் நாள் சொன்னாங்க, நான் இந்த 3 லட்சம் 3.5 லட்சம் சொல் இருக்குது, இல்லை நான் தான் எல்லாம் பண்ணணும். நான் கிடையாது, இது வந்து அமைச்சர் பூங்கோதை தமிழ்நாடு அரசோட அவங்க வந்து ஒரு 1.5 லட்சம் சொல் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து 1 லட்சம் சொல்லும் சுந்தர் ஏற்றினாரு, சுந்தரர் ரவியும் சேர்ந்து. நான் வந்து ஒரு குறைவாக தான் இருப்பேன், எல்லாத்துலேயும் நான் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பொறுப்புகளை எனக்கு கொடுத்தாங்க, நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி செய்யும்போது நான் வந்து தமிழ் பாட்டு வழியாக அதை செஞ்சேன் நான் அதை, சரிங்களா? இது ஒரு கூட்டுப்பணி தான், என்னுடைய தனிப்பட்ட ஒரு உழைப்பு மட்டும் இல்லை, அது ஒரு கூட்டு உழைப்பு. விக்கினாவே கூட்டு உழைப்பு தான். இந்த இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குளோப் தெரியுது இல்லைங்களா, இதில் காமிக்கிறேன் நான், விக்கிபீடியா, அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுங்களா, அதோட முடிச்சு இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலே சில பகுதி விட்டு போச்சு இல்லைங்களா இந்த படத்தில். இதற்குரிய இடத்துல கர சரியாக பொருத்தமாக வேற ஒரு இதை நம்ம வைக்கணும். அதுதான் நம்மளுடைய கடை. அந்த 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 ஒரு பொருளை வச்சா அந்த முழுமையான வடிவம் வந்துடுவீங்களா, அதுதான் வந்து விக்கியோட நோக்கமே. நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கும், குறையாக தான் இருக்கும். அந்த குறைய சரி பண்ணுற மாதிரி பொருத்தமான தகவல்களை நீங்கள் வந்து உள்ளார வைக்கணும். அதை எப்படிங்கிறது தான் ஓரளவு இந்த 5 நாளும் நாங்கள் பயிற்சி தந்துட்டு இருந்திருக்கோம். ஐயோ சின்ன ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க தமிழ் பாட் நீங்க சொன்னீங்களா, அது வந்து இன்னொரு அக்கௌண்ட்ங்களா ஐயா, நீங்க வச்சிருக்க இன்னொரு அக்கௌண்ட் சொல்றீங்களா ஐயா? நான் இயக்குவேன், அது ஒரு டிரைவர், அதுக்கு ஒரு பஸ் பேருந்து ஓட்டுநர் மாதிரி நானு. அதுக்குரிய தரவுகள்லாம் வந்து மத்தவங்க தருவாங்க, கூட்டு உழைப்பு மாதிரி அது. சரிங்க ஐயா. ஐயா தமிழ் டிக்ஷனரி எப்படிங்க, நம்ம நம்ம பதிவிட்டோம்னா அது அது வந்து அதுவும் கட்டற்றதானுங்க, கட்டற்ற ஒரு இதானுங்க, எல்லாமே கட்டற்றதான். நீங்க அதான் சொல்றீங்கல்ல, எந்த அது நாளைக்கு வந்து நாளைக்கு வர்றவங்க தெளிவாக சொல்லுவாங்க, அல்லது நீச்சல்காரனை கூட இறுதி நாள் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எந்த திட்டம் பண்ணாலும் அடியில் பார்த்தீங்கன்னா, ஓ நீங்கள் ஒன்றும் இல்லை, எளிமையாக சொல்லணும்னா ஒரு இது தேடுறீங்க சரியா, காலங்கிறது கொஞ்சம் விரைவாக காமிக்கிறேன். இந்த பக்கத்தை தொகுக்கிறீங்க இல்லையா, இந்த தொகுக்கும் போது கீழே பாருங்கள், உங்களுக்கு உரிமை பற்றி இருக்கும் அந்த கீழே அந்த இடத்துல, சரிங்களா? உரிமை பத்தி ஒரு விளக்கம் இருக்கும் பாருங்க. பதிப்புரிமை பதிப்புரிமை உள்ள ஆக்கங்களை சமர்ப்பிக்க வேண்டாம். நீங்க விக்ஷனரியிலே அந்த மாதிரி தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இந்த உரிமத்தை காட்டும். இதுல இருந்து சேமிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா அது உங்க பொருள் கிடையாது, நீங்க நன்கொடை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், உங்க படைப்பை வந்து நன்கொடை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் எல்லா இதுவும் சொல்லுது. திட்டத்துல கீழே உங்களுக்கு வரும், இந்த இடத்துல வரும் பாருங்களா, இங்க பாருங்க, தகவல் பாதுகாப்பு கை டிக்ஷனரி பட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அது இப்போ எனக்கு டக்குன்னு எடுத்து தர தெரியல, எல்லா இதுலேயுமே கீழே வந்து அந்த உரிமை பற்றி இருக்கும், சரிங்களா? அதை வந்து நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் தரும்போது மற்றவங்களத அப்படியே படி எடுத்து ஒட்டக்கூடாது, சொல்லு வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? ஆனால் விளக்கம் தரும்போது அதை அப்படியே படி எடுத்து ஒட்டக்கூடாது, நீங்கள் மாற்றி எழுதலாம். அடுத்துங்க, இளம் கோல் ஆயிடுச்சு ஐயா, மணி அதிகமாயிடுச்சு, குறைஞ்சிட்டாங்க அதனால. ஆமா ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, மணிப்பெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க, அவங்க கேட்டதுனால சொல்றேன் நான். அவ்வளவு இல்ல, மற்றவங்களுக்கு நான் தொடர்ந்து கல்லூரி பண்ணி. ஆமா ஆமா, இது ஆர்வம் தொடர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து வந்து இங்க மட்டும் கேட்காதீங்க, தயவு செய்து வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க,
டிக்ஷனரி சம்பந்தமா நான் சொன்ன மாதிரி மேல இணைப்பு இருக்கும், பயிலரங்கு, அது உள்ளார வந்தீங்கன்னா அதுக்குள்ள கீழே எழுதுங்க, வினான்னு எழுதுங்க, கேள்விகள்னு இருக்கும், அதுக்குள்ள எழுதினீங்கன்னா நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு வெளியே நீங்க கேட்டாலும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் வந்து இந்த வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வந்துடுவேன் நான், சரிங்களா? பெரும்பாலும் அதை பயன்படுத்த மாட்டோம், எல்லாரும் நாங்கள் அப்படித்தான். எந்த திட்டத்துக்கு போனாலும் ஆலமரத்தில் எழுதுங்க, நம்ம வந்து அங்கே பதில் சொல்லுவாங்க. நீங்க நான் இதோட வெளியே வந்துடுறேன், நீங்க நிகழ்ச்சி முடிச்சுக்கோங்க. நன்றி, நன்றிங்க. நல்ல ஒரு நிகழ்வு. விக்கி பொதுவகம் மிக்சனரி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், பயன்படுத்தணோட இருக்கும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறத அருமையான ஒரு விளக்கம் தான் கொடுத்துருங்க. நம்ம வட்டார வழக்கு தொடர்பாக பேசும் பொழுது நிறைய வட்டார வழக்குகள் அட்டை பகுதியில் வந்து கொண்டிருந்தன. அதுவே இன்றைய வீட்டு பாடமாக எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்முடைய மொழிக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். இந்த நிகழ்வை ரேஷ்மா இருக்கீங்களா? இருக்கும் அனைவரின் சந்தேகங்களையும் தீர்த்து விக்கிபீடியாவில் அடுத்த கட்டத்துக்கு நுழைய பாலமாக இருந்த தகவல் உழவன் ஐயா அவர்களுக்கும் பிறருக்கும், அதாவது இந்த கூடுகையில் இருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூற நன்றியுரை நவில தோழி பவித்ராவை அன்போடு அழைக்கிறேன். நன்றி ரேஷ்மா. அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்த மொழி நமது தமிழ் மொழி. அத்தகைய செம்மொழிக்கு நாம் எவ்வாறு நமது சேவையை செய்வது என்பதை நமக்கு பயிற்சி அளித்த பயிற்றுநர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய நமது ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும், நமது கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த முனைவர் சத்யராஜ் ஐயா அவர்களுக்கும், ராமஜெயம் அம்மா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வகுப்பை மிக அருமையாகவும் எளிமையாகவும் நடத்திய நமது சிறப்பு விருந்தினர் தகவலுழவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி. நமது மொழிக்கான சேவை தொடரட்டும்.